ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாரம்பரிய உணவுன்னு சொல்லுவாங்க, பிரண்டை துவையல். இந்த பிரண்டை துவையல் வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கே போக வேணாம். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. என்னென்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரண்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதனோட ஃபோர் கார்னர்ஸை க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் வச்சுட்டு க்ளீன் பண்ணுங்கள், அப்போ தான் கையை அரிக்காது. கையை நறுக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அஞ்சாறு ட்ரை சில்லியை நல்லா வதக்கிக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு காரம் போதுமானது, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நான் எடுத்துருக்கேன். ஒரு நாலு பூண்டு பல், இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதே மாதிரியே புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிறேன். தேங்காய் அரை தேங்காய் எடுத்து எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம், ரெண்டு இல்லைன்னா மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இன்னொரு கடாயில் அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து, அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கடலைப்பருப்பு வந்து சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னியும் கூட. அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம இந்த பிரண்டையை க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்ல கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா நீங்கள் வதக்குனாதான் நாக்கு அரிக்காது, இல்லைன்னா நாக்கு அரிக்கும். இந்த அளவு ஒரு பழுப்பு நிறம் வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அப்புறம் வதக்கி வச்ச திங்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல பசி உணர்வை வந்து நல்லா தூண்டும். வயதானவங்களுக்கு முட்டி வலி, முழங்கால் வலி, எல்லா பிரச்சனையும் சரியாகும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரியாகும். ப்ளீடிங் பிரச்சனை இருந்தால் அதுவும் சரியாகும். இது வந்து இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். அவ்வளோதான், கடுகு உளுந்து போட்டு நல்லா தாளிச்சிட்டு வந்துடுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.